இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சாபமாகி நம்மை சாபத்திலிருந்து விடுவித்து விட்டார். இனி நம்மேல் சாபம் இல்லை. ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாளை படைத்து பின் அவர்களை ஆசீர்வதித்து சகலத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தினார். ஆனால் தேவன் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன பழத்தை சாப்பிட்ட பிறகு சாபம் அங்கு வருகிறது. நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்யவில்லை என்றால் சபிக்கப்பட்டிருப்பான் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. யார் ஒருவனும் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய முடியவில்லை. அப்படியெனில் எல்லா மனிதர்கள் மேலும் சாபம் இருந்தது. சாபத்தினால் ஏராளமான விளைவுகள் உள்ளன. ஒரு சிலரின் இருதயத்தில் சமாதானமே இருக்காது. எப்போதும் மனது துக்கமாகவே இருக்கும். வேலை பார்க்க முடியாது. எதுவுமே செய்ய முடியாது. வீட்டிலேயே முடங்கி கிடப்பார்கள். இது ஒரு வகையான சாபம். வேறு சிலருக்கு நோய் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். எந்த டாக்டரிடம் பார்த்தாலும் எந்த மருந்து சாப்பிட்டாலும் சுகம் கிடைக்கவே கிடைக்காது. இது ஒரு வகையான சாபத்தின் விளைவு. பெண்களுக்கு தொடர்ந்து மாதவிடாய் இருப்பது, கர்ப்பம் தங்காமல் இருப்பது எல்லாமே சாபம்தான். வேறு சிலருக்கு எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் கையில் நிற்கவே நிற்காது. தரித்திரமாகவே இருக்கும். செலவு வந்து கொண்டே இருக்கும். கடன் வாங்கி கொண்டே இருப்பார்கள். தொடர் மரணங்கள், பிள்ளை கீழ்ப்படியாமல் போவது, பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காமல் இருக்கிறது என்று எல்லாமே சாபத்தின் விளைவுகள் தான். தேவனாகிய கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவர். யாரிடமிருந்து வந்த சாபமாக இருந்தாலும் இன்று தேவன் உடைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். காரணமில்லாமல் விட்ட சாபம் தங்காது என்று வேதத்தில் போடப்பட்டுள்ளது. எவ்வளவு பெரிய சாபமாக இருந்தாலும், எத்தனை வருடமாக இருக்கிற சாபமாக இருந்தாலும் இன்று தேவன் அந்த சாபங்களை உடைக்கிறார். அவரே நமக்காக சிலுவையில் சாபமாகி நம்முடைய சாபங்களை நீங்களாக்கிவிட்டார் என்பதை நம்புங்கள் பிரியமானவர்களே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுடைய சாபங்கள் இன்று உங்களை விட்டு விலகுகிறது. சாபத்தின் விளைவுகள் இனி உங்களை தொட முடியாது. என்னோடு சேர்ந்து நீங்களும் அறிக்கை செய்யுங்க, என்னுடைய எல்லா சாபமும் இன்று இயேசு கிறிஸ்துவினால் ஆசீர்வாதமாக மாறிவிட்டது. இனி நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். எங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. அப்பா, இன்றைய வசனத்திற்காக நன்றி அப்பா. அப்பா, நீர் எங்களோடு பேசினமைக்காக நன்றி. இது ஏதோ நாங்கள் தற்செயலாக கேட்கலப்பா. எங்களை நீங்கள் முன்குறித்திருக்கிறமைக்காய் இதை கேட்க வைத்திருக்கீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, இன்று எங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்ல வச்சிங்க ஏசப்பா. அப்பா, எங்களுக்கு இன்று ஒரு நற்செய்தி கேட்க வைச்சிங்கப்பா. சிலுவையில் எங்களுக்காக நீர் சாபமாகியிருக்கீங்கப்பா. ஆமென். எங்கள் மேல் இருக்கிற சாபம் எல்லாம் இன்றோடு அப்பா உடைக்கப்பட்டு விட்டது. நாங்கள் இதை நம்புகிறோம்ப்பா, விசுவசிக்கிறோம்ப்பா. இதுவரை நாங்கள் பட்ட கஷ்டங்கள் போதும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்படைக்கிறேன்ப்பா. ஆமென். இதுவரை அவங்க பட்ட கஷ்டங்கள் போதும்ப்பா. நோயினால் அப்பா, கஷ்டத்தினால், தரித்திரத்தினால் அப்பா, சமாதானமின்மையினால் அவர்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் இன்றோடு தீர்கிறது என்று சொல்கிறீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நீங்கள் சிலுவையில் முடித்த விஷயங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம்ப்பா. ஆமென். இந்த சாபம் அப்படிங்கிற பொல்லாத விளைவுகள் இனி எங்கள் வாழ்க்கையில் வேலை பார்க்க போவதில்லைப்பா. ஆமென். சாபத்தினால் அப்பா நாங்கள் பட்ட கஷ்டங்கள் அப்பா இன்றோடு முடிகிறது. ஆமென். இதுவரைக்கும் அப்பா நாங்கள் நோய்க்காக செலவழித்த பணம் எல்லாம் ஏசப்பா எங்களுக்கு திரும்ப கிடைக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. வாலிப வயதில் இருந்த அதே பலம் எங்களுக்கு திரும்ப கிடைக்கிறமைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை உங்கள் மேலே வந்திருக்குதுப்பா. ஆமீன். உங்களுடைய சமாதானத்தையே எங்களுக்காக நீங்கள் தந்திருக்கீங்கப்பா. அதுக்காக நன்றி அப்பா. அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி நீங்கள் பாதுகாக்கிறீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. நீங்கள் எங்களை மிகவும் நேசிக்கிறீங்கப்பா. எங்களுக்காக மனதுருகிறீங்கப்பா. உங்கள் உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கீங்கப்பா.
நிழல் போல் எங்கள் வாழ்க்கையில் எங்களை தொடர்ந்து வரீங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரை அப்பா நாங்கள் வரவே இருக்கிறோம் அப்பா. அவரின் வழி நடத்துதல் எங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக எங்கள் கூட இருக்கணும்ப்பா. சுற்றி உள்ள கண்கள் பார்க்கத்தக்கதாக அப்பா எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறமைக்கா நன்றி ஆண்டவரே. உமக்கு ஒரு சாட்சியான வாழ்க்கை நாங்கள் வாழணும்ப்பா. எம்மேல் உம்முடைய நாம மகிமைப்படணும்ப்பா. ஆமேன் அப்பா. இந்த இரவு முழுவதும் இயேசப்பா வீட்டை சுற்றி உண்ட ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை புதிய கிருபையால் எங்களை நிரப்புங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் இருதயத்தையும் கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு. கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு. அம்மேல பிதாவே. ஆமென்.